புயவனே புயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே புயவனே புயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே பாத்திரம் நான் பேருக்கு தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வித பாத்திரமாய் பணைந்து கொள்ளுமே இறைவனே இறைவனே இணையில் இல்லாதவனே குறை நிறைந்த என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் அருமையான நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் துதிக்கும் இந்த பரிசுத்தமான வசனங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி. தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. திருமறையின் திவ்ய காட்சிகளிலே கிதியோனின் அற்புதமான அவனுடைய விசுவாச துவக்கத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். கிதியோன் ஆண்டவரை நம்ப தொடங்கிவிட்டான். ஆண்டவரை நம்பி வாழ்கின்ற வாழ்க்கையிலே தன்னை வளர்த்து கொள்ள அவன் விரும்பியிருந்தான். எப்பவுமே அறிவியலிலே சயின்டிபிக் லைஃப்ல முதல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தி காட்ட வேண்டும். கிதியோன் ரொம்ப சொற்ப காலத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை புரிந்து கொண்டு அவருடைய அற்புதங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். கற்றுக்கொண்ட பிறகு உடனே அதை தேவனுடைய மனுஷர்களுடைய ரட்சிப்புக்காக அதை உபயோகப்படுத்துகிறான். அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு எப்படி உபயோகப்படுத்துகிறான் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் அவன் கற்றுக்கொண்டதை பார்த்தோம். இப்பொழுது கற்ற அந்த காரியத்திற்கு அவன் தகுந்தபடியாய் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை உபயோகப்படுத்தினதை பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 7:15-25 ஏதாவது ஒருவர் வாசியுங்கள். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியர்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானரின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி
கர்த்தருடைய பட்டயம் இதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோதத்தில் உள்ள பெத்தித்தா மட்டும் பாபாத்திற்கு சமீபமான ஆபெல் மேகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசாயின் சகல மனுஷரும் ஆகிய இஸ்ரேலர் கூடி வந்து மீதியானரை பின்தொடர்ந்து போனார்கள். கிதியோன் எப்ராயிம் மலைகளெங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானருக்கு விரோதமாக இறங்கி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னான். அப்படியே எப்ராயிமின் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டி கொண்டு மீதியானரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து ஓரேபை ஓரேப் என்னப்பட்ட கண்மலையிலும் சேபை சேப் என்னப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையிலிருந்த கிதியோனிடத்துக்கு கொண்டு வந்தார்கள் என்பதை ஆமேன். நம்ம பார்க்கையிலே தேவனிடத்திலே அவன் கற்றுக்கொண்ட காரியங்களை எவ்வளவு பயங்கரமா ரிஸ்க் எடுத்து வெறும் 300 பேரோடு அவன் இந்த போருக்கு போகிறான் என்பதை பாருங்கள். ஒரு வசனம் அவனுக்கு கிடைக்கிறது, ஒரு அடையாளத்தையே தேடி போகிறான். அடையாளம் கொடுக்கப்படுகிறது. எப்படி கொடுக்கப்படுகிறது? விரோதமாய் இருக்கிறவர்களுக்கு ஒரு கனவை தேவன் கொடுக்கிறார். அந்த கனவிலே கிதியோனுடைய வெற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கனவிலே கிதியோனுடைய வெற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை கிதியோன் கேட்கும்படியாய் தேவன் செய்கிறார். இத பார்த்த உடனே முதலாவது கிதியோன் என்ன செய்தான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வேதத்துல போட்டிருக்கு, முதலாவது அவன் அவரை பணிந்து கொண்டான். ஆண்டவர் வந்து நம்மிடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். இதை நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த அவர் பேசுகிறார் என்ற உணர்வு நமக்கு வந்த உடனே அந்த பேச்சு நம்முடைய இதயத்துக்குள்ளாய் கிரியையாய் மாற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? உடனடியாய் நம்ம எங்க இருந்தாலும் சரி, உடனடியாய் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரெஸ்பெக்ட். வார்த்தை மாம்சமாகி மனுஷர்கள் மத்தியிலே வாசம் செய்தது இல்லையா? அந்த வார்த்தை தேவகுமாரன் இந்த மனுஷர்கள் மத்தியிலே அவர் வாசம் செய்தார். அந்த வாசம் செய்த தேவகுமாரனின் அந்த நட்பு எப்படியாய் மனிதர்களுக்கு ரட்சிப்பாய் முடிந்தது? அவர்கள் அந்த அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்ததை அவர்கள் நம்பி அவரை தன்னுடைய இதயத்திலே அப்படியாய் ஏற்றுக்கொண்டதினாலே அது ரட்சிப்பாய் அவர்களுக்கு முடிந்தது. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு வரும்போது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சூழ்நிலைகளிலே தேவன் நமக்கு பேசும்போது உடனடியாய் நம்ம என்ன செய்யணும்? அதை அக்னாலேஜ் பண்ணணும். எங்க இருந்தாலும் சரி, ஒரு தாட் அப்படி வரும்போது ஆண்டவர் பேசுவது நமக்கு தெரியும் போது அந்த இடத்திலே தேவனை கிதியோன் வழிபட்டது மாதிரி வழிபட பணிந்து கொள்ள நம்ம வந்து தவறாமல் இருக்க வேண்டும். இது வந்து முதலாவது நாம் கிதியோனிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏனென்றால் தேவன் ஒரு மனிதனுக்கு அந்த வார்த்தைகளை கொடுக்கிறார் என்றால் அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கிறது என்று அர்த்தம். அந்த பிரசன்னம் அங்கு இருக்கும் போது நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும்.
தூதர்களுக்கு முன்பாக நாம் அவர்களை கோபப்படுத்தாதபடிக்கு இந்த மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று வேதத்திலே நாம் சொல்ற நிறைய இடங்கள்ல ஏன் ஆண்டவருக்கு உரிய அந்த மகிமையை நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இப்படியாய் ஒரு விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதும் எவ்வளவோ நேரத்துல நம்மை உற்று கவனித்தால் தேவனுடைய வசனங்கள் நம்முடைய இதயத்திலே வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய எல்லா நாட்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்முடைய தோல்விகள் நம்முடைய விரக்திகள் நம்முடைய போராட்டங்கள் நம்முடைய சோர்வுகள் எல்லாவற்றிலும் அவருடைய வார்த்தைகள் ஒலித்து கொண்டே இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். அப்படி கேளு நீங்க அதை எப்ப வந்து நமக்கு உணர்வுள்ள இதயம் வரும்னா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அவருடைய வார்த்தைன்னு தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு நம்ம விழுந்து அந்த இடத்துல அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் தொடர்ந்து தன்னுடைய வார்த்தைகளை ரொம்ப உரக்க சொல்லுவார். நமக்கு நம்முடைய இதயம் விழித்தெழும்படியாய் நமக்கு எழுப்புதல் வரும்படியாய் நம்முடைய இதயம் கொழுந்து விட்டு எரியும்படியாய் அவருடைய வார்த்தைகள் வரும். கிதியோனுக்கு அப்படி வந்தது. அவன் அவரை பணிந்து கொண்டான். பணிந்து கொண்டுட்டு அவனுடைய அதுக்கப்புறம் அவன் பேசுற வார்த்தைகளை பாருங்க. என்னிடத்திலே தேவன் இந்த மீதியானையருடைய சேனைகளை ஒப்பு கொடுத்தார் என்று அவன் சொல்லவில்லை. எப்படி சொல்றான்? உங்களிடத்திலே, நம்மிடத்தில்னு கூட சொல்லலாம், உங்களிடத்திலே தேவன் இந்த சேனைகளை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்றான். இதன் மூலமா அவன் என்ன சொல்றான்னா, மனுஷங்க முக்கியம் கிடையாது, நான் இருந்ததுனால இந்த வெற்றி வரப்போகிறது என்பது கிடையாது, நீங்களால உங்களால இந்த வெற்றி வரப்போவது என்பது முக்கியம். ஏனென்றால் இந்த 300 பேரும் தேவனால் தெரிந்து கொண்டிருக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப இந்த நான் இல்லாட்டா வேற யார் மூலமா தேவன் ஆண்டவர் வந்து வேற யாரையாவது எடுப்பாரு, வேற யாராவது ஒருத்தரோடு பேசுவாரு, அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார், அவர்கள் கற்றுக்கொண்டதை அவர்கள் இப்படியாய் பிரயோஜனம். அவங்க வந்து தலைமை வந்து முக்கியம்தான், ஆனால் தலைமை இல்லாமலும் தேவனாலே ஊழியங்களை செய்ய முடியும். இந்த 300 பேருடைய விசுவாசம் முக்கியம். இந்த 300 பேர் கிதியோன் எப்படியெல்லாம் ஆண்டவரை நம்புகிறானோ அதே மாதிரி இவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்புவது முக்கியம். அதனாலதான் அவன் சொல்றான், உங்களிடத்திலே தேவன் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அவர்களை இன்க்ளூசிவா இருக்கிறான். எக்ஸ்க்ளூசிவா இல்லாம இன்க்ளூசிவா இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, மற்ற இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நாம் வேலைகளை செய்வதா இருந்தாலும் சரி, எப்பொழுதும் இந்த கிதியோனுடைய அந்த ஆட்டிடியூடு நமக்கு இருக்க வேண்டும். அதாவது இப்ப இருக்கிறத சொல்ற பின்னாடி இதே கிதியோன் மாறிவிடுகிறான், அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஆனா இப்போ அவனுடைய ஆரம்ப காலத்திலே தேவனிடத்திலே கற்றுக்கொண்ட காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அதை பயன்படுத்த தொடங்கும் போது தேவனை பணிந்து கொண்டான். தேவனை பணிந்து கொண்டது மாத்திரம் இல்லாம அந்த 300 பேரை கூப்பிட்டு அவர் இடத்துல இப்படி சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? தேவன் உங்களிடத்திலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறான். இன்க்ளூசிவாக நம்ம இருக்க வேண்டும். இதற்கு பிறகு அவனுக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. மீதியானோருடைய சேனைகள் திரளாயிருந்தது என்று போட்டிருக்கிறது. இந்த திரளான இந்த சேனைகளை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் இவங்களுக்கு ஒரே ஒரு யுக்தி தான் இருக்கு, அவர்களுக்குள்ளாய் பயம் வரும்படியாய் செய்ய வேண்டும். அவர்களுக்குள்ளாய் பயம் வரும்படியாய் செய்ய வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு ட்ரிக் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா அவன் யோசிச்சுட்டு வந்திருக்கான். வெளிச்சத்தை வைத்து கொண்டு அவங்களுக்கு வந்து திடீரென்று அந்த வெளிச்சம் உருவாகுவதை பார்க்கும் போது ஒரு பெரிய காட்சி அவர்களுக்கு முன்பாய் தெரிகிறது. அந்த காட்சியை பார்த்து அவர்கள் திகிலடைந்து சிதறி போவார்கள் என்று சொல்லி அந்த இருட்டில் அந்த மாதிரி ஒரு ஷோ, அந்த மாதிரி ஒரு ஒரு தியரட்டிக்கல் ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து அவன் செய்வதை நம்ம பார்க்கிறோம். அதை வந்து அவன் இப்படி செய்கிறான். அது நம்மளுடைய பார்வைக்கு வந்து எந்தவித தண்டைக்கான யுக்தி மாதிரி தெரிய மாட்டேங்குது. ஒரு முற்றிலும் வேறுபட்டதாய் இருக்கிறது. இந்த உலகத்தின் பார்வையிலே இந்த மாதிரி காரியங்கள் வந்து ரொம்ப அறிவான்ற தன்மையுள்ளவைகள் கிடையாது. இந்த உலகத்தின் காரியம் இந்த மாதிரி
ஒரு யுத்த யுக்தியை வந்து கிதியோன் செய்தான் என்று சொன்னால் அவர்கள் பைத்தியம் என்றும் முட்டாள்தனமான காரியம் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் நாம வந்து எவ்வளவு அற்பமாய் நாம வந்து யுக்திகளை செய்தாலும் தேவன் நமக்கு பின்பாக இருந்து அதை ஆசீர்வதிக்கிறார். அதை ஆசீர்வதிக்கும் போது ரொம்ப அற்பமாய் நம்ம செய்யற காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பதினாலே அது வலுப்பெற்று மனுஷர்களுடைய மகா புத்திசாலித்தனத்தினாலே அதிக உழைப்பினாலே அவர்கள் செய்த காரியத்தை விட நாம் அற்பமாய் சொல்லுகிற காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறதுனாலே தேவன் பரிசுத்தப்படுத்துவதினாலே அது பலனடைந்து இந்த உலகத்து மக்களை ஜெயிக்கிறதே. கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே நாம் செய்கிற எவ்வளவு அற்பமான காரியங்கள் கூட தேவனுடைய கிருபையினாலே பலப்பட்டு மிகுந்த பலனை கொடுக்கும்படியாய் தேவன் இதை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நம்ம வந்து இந்த சம்பவத்திலே பார்க்கிறோம். அந்த இதை அவன் செய்து முடித்த உடனே வேதத்துல போட்டிருக்கு, அவன் சின்னதா ஒண்ணு செய்தான் தேவன் பெரியதாய் செய்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? கிதியோன் செய்கிற எல்லா காரியமும் 1000 மடங்கு 10,000 மடங்கு பெரிதாய் மாறுகிறது என்று அர்த்தம். 1 மடங்கு 2 மடங்கு அல்ல, எத்தனையோ மடங்கு அதிகமாய் மாறுவதை தேவன் அவர்களுக்கு அனுமதிக்கிறார். இந்த உலகத்துல வந்து நடக்கும் காரியங்கள், நடைபெறுகின்ற காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள் எல்லாமே அவருடைய கரத்திலே இருக்கிறது. அப்போ எந்த மனுஷனையும் உயர்த்த முடியும், எந்த மனுஷனையும் தாழ்த்தவும் அவரால் முடியும். சாதாரண சொற்ப கூட்டத்தை வைத்துக் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பெற்றியை அவரால் தர முடியும். அதை தான் அவர் செய்து காட்டுகிறார். ஒரு சிறு பையனை வச்சுட்டு, டீனேஜ் பையனை வைத்து கோலியாத்தை வீழ்த்தி காட்டினார் அல்லவா? ஏனென்றால் அவன் எய்த அந்த கல் அதை 10 மடங்கு அதை வந்து வேகப்படுத்தினார் தேவன். நம்ம செய்கிற சாதாரண காரியங்கள் அசாதாரணமான விளைவுகளை கொடுக்கும்படியாய் தேவன் அதை ஆசீர்வதித்து 10 மடங்கு பெருக பண்ணி ஆண்டவருடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பாய் மாற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்ம வாழ்க்கையில தினசரி காணலாம். என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப அற்பமாய் ஒவ்வொரு மாதங்களும் தொடங்கும். எப்படியாவது நம்ம வந்து அதிகமாய் ஆண்டவர் மேல அன்போடு அவர் மீது விசுவாசத்தோடு வரும்போது தேவன் இருக்கும் காரியங்களை எவ்வளவுதான் அது அற்பமாய் காணப்பட்டாலும் அதை வந்து அவர் பெரிதுபடுத்துகிறார் என்பதை வேதத்திலும் காணலாம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் காணலாம். தேவன் நம்மிடம் இருக்கும் அற்பமான காரியங்களை பெரிதுபடுத்துகிற தேவனாயிருக்கிறார். அவரிடத்திலே நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்தி தேவனுடைய ஜனங்களுக்கு நன்மை பயக்கும்படியாய் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் அந்த எண்ணம் நம்முடைய இதயத்தில் இருக்குமானால் தேவன் அந்த அற்பமான காரியத்தை 10 மடங்கு பெருக பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் என்றால் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு காரியம் எவ்வளவு அற்பமா இருந்தாலும் சரி தேவன் வர்த்திக்க பண்ணுவார் என்ற அந்த விசுவாசத்தோடு அவருக்காக அதை ஒப்பு கொடுங்கள். தேவன் வர்த்திக்க பண்ணுவார், நிச்சயமா இதை செய்வார். கிதியோனுடைய வாழ்க்கையில அப்படிதான் செய்தார். இப்போ இந்த ஒரு சம்பவத்திலே கிதியோன் எவ்வகையான அந்த ரிஸ்க வந்து எடுத்தார் என்பதை நம்ம வந்து கொஞ்சம் தியானிக்க வேண்டும். முதலாவது எக்காலம் ஊதுவது யார்? வேதத்துல போட்டிருக்கே கிதியோன் செய்கிறான். மன்னர்கள் வந்து எப்படி ஒரு போருக்கு செல்வார்கள் என்றால் அவங்க வந்து
தன்னிடத்துல வேலை செய்கிறவர்களை முன்னாக போயிட்டு பின்னாடி ஒரு டென்ட் அடிச்சு அந்த டென்ட்டிலே உட்கார்ந்து கொண்டு தன்னிடத்திலே வேலை செய்கிறவர்களை இயக்கி கொண்டிருப்பார்கள். இதுதான் இந்த உலகத்தின் மனிதர்களுடைய அவர்களுடைய வழக்கம். ஆனால் இதையொன்னு அப்படி சொல்லல. முதலாவது நான் செய்வேன், என்னை பார்த்து நீங்கள் எல்லாரும் செய்யுங்க. முதல்ல யாரு எக்காலம் ஓதுகிறார்களோ அவர்கள்தான், அவங்களுக்கு தான் வந்து மேக்சிமம் ரிஸ்க். அவங்களுடைய வாழ்க்கை தான் ரொம்பவும் பயங்கரத்துக்குள்ளாய் முதலாவது போகிறது. அந்த ரிஸ்கை அவன் எடுக்க தயாராயிருக்கிறான். ஏனென்றால் கிதியோனுக்கு தெரியும் தனக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களிடத்திலே அதிகம் எதிர்பார்க்கப்படும், அதிகம் கேட்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்மிடத்திலே அவர் அதிகமாய் எதிர்பார்ப்பார் என்பது நிச்சயம். கிதியோனிடத்திலே அவர் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். கிதியோன் வந்து அவரை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணல. அவனும் வந்து முதலாவது நான் எக்காலம் ஊதுகிறேன், நான் எல்லாம் செய்யறனும் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்கன்னு சொல்றான். இன்னொரு காரியம் வந்து நம்ம வந்து இதுல நம்ம ஊர்ந்து கவனிக்க வேண்டும். அவர்கள் சொல்லப்படும் வார்த்தைகளை கவனியுங்கள். கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். இது எதிலிருந்து வந்தது? எதிலிருந்து வந்ததுன்னா தேவன் தீர்க்க தரிசனமாய் கனவிலே கூறின காரியங்கள் வந்தது. அப்போ என்ன அர்த்தம்? கடவுள் சொன்ன காரியத்தை நம்ம ப்ராம் பண்ண கத்துக்கணும், திருப்பி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தேவன் சொன்ன காரியத்தை நம்ம வந்து திருப்பி சொல்லும் போது அவருடைய நெஞ்சம் மகிழ்கிறது. ஏன்னா தேவனுடைய வசனங்களுக்கு நம்முடைய இதயம் இசைந்திருக்கிறது என்பதற்கு அவருடைய வார்த்தைகளை நம்ம திரும்ப சொல்வதுதான், அவருடைய வெளிப்பாடுகளை நாம் திரும்ப திரும்ப சொல்வதுதான் அதற்கு ஆதாரம். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ நேரத்துல ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசும் வசனங்களை நாம் திரும்ப திரும்ப சொல்லி பழக வேண்டும். ஒரு வசனம் ஆண்டவர் உங்களிடத்துல பேசிவிட்டாரா? ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, அந்த ஜெபிச்சுட்டு இருக்கும் போது வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒரு வசனம் உங்களுக்கு முன்பாய் பளிச்சிடுகிறது. அந்த வசனத்தை எத்தனை முறை நீங்கள் சொல்லுகிறீர்களோ அத்தனை வரைக்கும் உங்களுடைய விசுவாசம் வளர்வதை நாம வந்து கண்கூடாய் காணலாம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கற்றுக் கொடுத்த காரியங்களை ஒரு நாள்ல ஒரு காலகட்டத்திலே நமக்கு இருக்கிற அனுபவம், அந்த அனுபவத்திலே நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் திரும்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனைக்குள்ளாய் நம்ம போகும்போது, சேலஞ்சுக்குள்ளாய் போகும்போது முன்னாடி இருக்கிறத விட நம்முடைய நிலைமை ரொம்ப இம்ப்ரூவாய் இருக்கணும், வித்தியாசமாய் இருக்கணும், நம்ம விசுவாசத்திலே வளர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் அந்த மாதிரி அனுபவங்களை நமக்கு தர வேண்டும். கற்றுக்கொண்ட காரியங்களை பிரயோஜனப்படுத்த வேண்டும். நாலு பேருக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட அவருடைய சமூகத்திலே நம்ம அன்றாடுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காயமே துதிக்கிறோம் சுவாமி. உடைய பரிசுத்தமான வசனத்துக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி. தொடர்ந்து எங்களோடு இடைப்படும், எங்களுக்கு கற்றுக்கொடும் ஆண்டவரே, கற்றுத்தாரும் சுவாமி. கற்றுக்கொண்ட காரியங்களை பிரயோஜனப்படும்படியாய் உபயோகப்படுத்தும் கிரியைகளை தாரும், கிருபைகளை தாரும். உம்மை பிராம் பண்ண கர்த்தர் உதவி செய்தலும், உடைய தரிசனங்களை உணர்ந்து கொள்ள, அதை கேள்விப்பட, அதை இதயத்திலே திரும்ப திரும்ப சொல்லி பார்க்க பழக எங்களுக்கு உதவி செய்தலும். இயேசுவின் நாமத்திலே கேட்கும் நல்ல பிதாவே, விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் இருவையார்
பாத்திடுமே கண்ணோக்கி பாத்திடுமே.